திறமைக்கான அளவுகோல் என்பது காலகாலமாக மாறி இருக்கிறது. திறமைதான் வெல்லும். நான் முதல்ல திறமைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். திறமையை உலகம் ஒவ்வொரு பார்வையில் பார்க்குது. முதல்ல எப்படி பேச்சுனா, சொல் பேச்சு கேட்டல் திறமைசாலி. சொல்கிறது அப்படியே கேட்பாங்க, கரெக்டாக செய்வான், அவன் பேர் திறமைசாலி. கரெக்டாக 6 மணிக்கு இதை செய், இதை 7 மணிக்கு செய். ஏன்னா அன்னைக்கு எம்ப்ளாயி காலகட்டம், லேபர் காலகட்டத்தில் நம்ம இருந்தப்போ என்ன சொல்கிறாங்க, சொல் பேச்சு கேட்கிறவன் திறமைசாலி, அவன்கிட்ட ஒன்று சொல்லிட்டோம்னா அவன் செஞ்சுருவான், இவன் திறமைசாலி. அடுத்தது சொன்னபடி நடக்கிறவன் திறமைசாலி. நான் சொன்னபடி அப்படியே ஃபாலோ பண்ணுறவனுக்கு பேர் திறமைசாலி. 3வது கேட்டகரி அதுலேருந்து வளர்ந்தான். அதடா சொல் பேச்சை கேட்டுகிட்டே வளர்ந்தான், அதடா புள்ள சுயமாக சிந்திக்கிறவன் தான் திறமைசாலி அப்படின்னா. ஒரு கட்டத்தில் என்ன, இதனால் அது மனுஷன் தானே, நீயா சிந்திக்க மாட்டியா, சுயமாக சிந்திக்கிறவன் திறமைசாலி அப்படின்னாங்க. அதுக்கடுத்து ஒரு கேட்டகரி வந்துச்சு, சிந்திப்பது மட்டுமன்று சுயமாக செயலாற்றும் அறிவு இருக்கிறவன் தான் திறமைசாலி. இன்னமும் கூட உலகின் பல நாடுகளுக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ தான் தெரியும் நம்மளாம் எவ்வளோ பெரிய அறிவாளினே. மோட்டார் போட்டு விடுற வேலை ஒன்று இருக்குது, இன்றைக்கி இங்கேயும் இருக்குது, உலக நாடுகள் முழுக்க இருக்குது. நீங்கள் ஒரு வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களாம் தான் பயங்கர அறிவாளி அப்படிங்கிறோம். ஒரு விஷயத்தை ஒரு தடவையில் அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. நம்ம பசங்கள்ட்டெல்லாம் 2 தடவை சொல்கிறதுக்கு தொண்டை தண்ணி வத்துதுங்கிறீங்களா, 100 தடவை சொன்னாலும் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தான் உலகத்தில் பல நாடுகள் இருக்குது. ஒன்று செஞ்சோம், பச்சை சூச்சியை போடுறா மோட்ரு ஓடும் அப்படின்னம்னா ஒரு நாள் பச்சை சூச்சியை போட்டு அது ஓடலைன்னு வச்சுக்கலாம், ஓடலைன்னு எழுதி வச்சுட்டு போயிடுவான். அதை பற்றி ஏன்னா சொல்படி கேட்டல் அவ்வளவுதான். அதுலேயே நம்ம வளர்ந்து என்ன பண்ணியிருக்கோம், ஏன் பச்சை சுத்தியை போட்டால் ஓடலைன்னு டக்குனு பார்ட்ஸை கலட்டி பிரித்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு நம்ம நகர்ந்து வந்திருக்கோம். அப்போ அடுத்து சுயமாக சிந்தித்தல். பட் வாட் இஸ் அ நியூ ஈரா ஆஃப் டேலண்ட், நியூ ஈரா ஆஃப் டேலண்ட் என்ன, இந்த புதிய தலைமுறையினுடைய திறமை சார்ந்த குறிக்கோள் கோட்பாடு என்ன அப்படின்னா, கூட்டாக சிந்தித்தல், கூட்டாக செயல்படுதல். இது கட்டத்துடைய மிக முக்கியமான திறமை. டீமாக கலெக்டிவாக உங்களால் ஜெயிக்க முடியுதா அப்படின்னு, ஏன்னா தனித்தனியாக ஒருவர் ஒருவர் ஜெயித்தல் என்பது இனிமேல் சிரமம்.